ஹாய், வணக்கம். ஸோ மை செல்ஃப் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டிசம்பர் 1, 2020 நியூஸ் பேப்பரில் வந்த முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் டிசம்பர் 1, 2020 வந்தது. ஸோ மூவிங் ஆன் டு த அனாலிசிஸ், ஃபர்ஸ்ட் ஒன் எஸ்இஓ சம்மிட் 2020. ஓகேங்களா, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு கூட்டம் 2020. ஸோ விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் நடந்தது, டியூ டு கொரோனா பேண்டமிக்னால விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸில் நடைபெற்றது. ஸோ இந்தியா தான் இது நடத்தினது. ஸோ இந்தியாவின் சார்பில் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிஸ்டர் வெங்கையா நாயுடு, ஓகேங்களா, துணை குடியரசுத் தலைவர் தலைமையேற்று நடத்தினார். ஸோ அவர் பேசினதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, டெரரிசம் பற்றி அவர் பேசினார். ஸோ ஏஷியன் ரீஜியனில் வந்து பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் இருக்கிறது வந்து தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா எல்லா நாடும் ஒன்றிணைஞ்சு ஒரு கூட்டமைப்பாக இருந்தால் மட்டும்தான் அதை போராட முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இந்த டாபிக் பேசுகிறப்ப கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி லெவல், ஓகேங்களா, அமைச்சர்கள் லெவலில் எஸ்இஓ மாநாடு நடந்தப்போ பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை பற்றி பேசினாங்க. ஸோ அதில் வந்து காஷ்மீர் ரீஜியன் மேப்பை வந்து பாகிஸ்தான் கூட அனெக்ஸ் பண்ணி ஒரு மேப் கொண்டு வந்து பேசினப்ப இந்தியா வந்து அந்த மீட்டிங்லேருந்து பாய்காட் பண்ணி ஏஞ்சி வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்சிஓ அமைப்பில் இந்தியாவும் மெம்பராக இருக்குது, பாகிஸ்தானும் மெம்பராக இருக்குது, அண்டு சைனாவும் மெம்பராக இருக்குது. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அமைப்புக்குன்னு ஒரு கூட்டமைப்புக்கு ஒரு சார்ட்டர் மாதிரி இருக்கும், ஓகேங்களா, அதை பற்றி பேசாமல் இந்தியா பாகிஸ்தான் அந்த டெரரிசம், இந்தியா பாகிஸ்தான் மேலே பழி சொல்கிறது, பாகிஸ்தான் இந்தியா மேலே பழி சொல்கிறது மாதிரியே போயிட்டுருக்குது கடைசி கொஞ்ச நாள் மீட்டிங் எல்லாமே, கடைசியில் அந்த மீட்டிங் எல்லாமே. ஸோ அதை ஒட்டி தான் நேத்திக்கு வைஸ் பிரசிடெண்ட்டும் அதே மாதிரி தான் பேசியிருந்தார். ஸோ இந்த எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு பிராந்திய அமைப்பு, ஒரு ரீஜனல், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனா, கசகஸ்தான், நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கசகஸ்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியை வந்து தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு வரதுக்கு சைனா, ரஷ்யா, அமெரிக்கா மூணுமே படாத பாடுபட்டுருக்கு, ஓகேங்களா. கசகஸ்தான் அப்படிங்கிறது அந்த லொக்கேஷன் ஃபேக்டர் ஒன்று, இன்னொன்று கொஞ்சம் மினரல் ரிச் கண்ட்ரிஸும் ஒன்று, இன்னொன்று வந்து சேஃபர் கண்ட்ரி ஓரளவுக்கு, மற்ற அராப் கண்ட்ரிஸ் மாதிரி எந்த அளவுக்கும் ஒரு அண்ட்ரஸ்ட் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு சேஃபர் கண்ட்ரியாக இருக்குது கசகஸ்தான். ஸோ கசகஸ்தான் ஈஸியாக போச்சா, ஆப்கானிஸ்தானும் நம்மளுடைய ஆளுமைக்கு வந்துடும் அப்படின்றதுனால சைனா, ரஷ்யா, அமெரிக்கா மூணுமே அந்த கசகஸ்தான் மேலே கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சினாரியோ நியூஸில் வராதது ஒன்று. ஸோ இந்த எஸ்இஓ அமைப்பில் ரொம்ப நாளாக வந்து இந்தியா பாகிஸ்தான்லாம் மெம்பராகவே இல்லை, அப்சர்வர் ஸ்டேட்டஸில் தான் இருந்தாங்க, தற்காலிக உறுப்பினர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ 2017 2017 தான் ரெண்டு கண்ட்ரிக்குமே மெம்பர்ஷிப் தரப்பட்டது எஸ்இஓ அமைப்பில், ஓகேங்களா, 2017 தான் தரப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் முத முதல்ல இந்தியா இந்த மீட்டிங்கை நேற்றுக்கு தான் நடத்தியிருக்கு, ஓகேங்களா. ஸோ 2017 சேர்ந்த இந்தியா வந்து இந்த எஸ்இஓ அமைப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் முத முதல்ல நேற்றுக்கு தான் இந்த மீட்டிங் அவங்களுடைய தலைமையில் இது நடந்திருக்குது. ஸோ எஸ்இஓ அப்படிங்கிறது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அதனுடைய ஃபுல் ஃபார்ம் அதுதான், ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். அதில் மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. 2001 ஆரம்பிக்கப்பட்டது, சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதுதான் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு 6 கண்ட்ரி. ஃபஸ்ட் ஆக்சுவல் என்ன சொல்ல போனால் 5 கண்ட்ரி தான், உஸ்பெகிஸ்தான் கடைசியாக தான் சேர்ந்தது. ஸோ இந்த 6 கண்ட்ரி தான் ஒரிஜினலாகவே இருந்தது எஸ்இஓவில். அதுக்கப்புறம்னா 2017 இந்தியாவும் பாகிஸ்தானும் உறுப்பினராக சேர்ந்தது. அந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் எஸ்இஓவோட லோகோ, ஓகேங்களா, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட லோகோ. ஆக்சுவலாக இன்னும் அந்த லோகோவை அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை, ஏன்னா இது வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் இல்லாமல் அந்த கண்ட்ரி காமிக்குது, நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு மேலே இருக்கிறது, இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் ஒரு பிராந்திய அமைப்பில் இருக்கிறாங்க, அதில் சைனாவும் இருக்குது. நம்மளுடைய மோஸ்ட் நெகோஷியேட்டிங் ஃபேக்டர் அந்த அப்ரைடிங் ஃபேக்டர் அதுதான். கிட்டத்தட்ட எல்லா குரூப்பிங்லேயுமே, எல்லா ஒரு பிராந்திய அமைப்புமே ஆசிய கணத்தில் சைனா வந்து ஒரு மெம்பராகவே இருக்குது,
ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஒரு ரீஜினல் குரூப்பிங் மெம்பர் கண்ட்ரியில் சைனா வந்து கண்டிப்பாக ஒரு மெம்பராகவே இருக்குது. ஸோ எஸ்சிஓவில் வந்து பல வருஷங்களாக வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருந்து தான் இது வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த எஸ்சிஓவில் வந்து மங்கோலியா, ஸ்ரீலங்கா, பெலாரஸ் இவங்க எல்லாமே அப்சர்வர் அல்லது டயலாக் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ரெண்டு நாடுமே வந்து 2017 தான் இந்த அமைப்பில் ஃபுல் மெம்பர்ஷிப் ஐ மீன் உறுப்பு நாடாக சேர்க்கப்பட்டது. ஸோ மொத்தம் 8 நாடு இருக்கு எஸ்சிஓவில், நல்லா பார்த்துக்கோங்க. சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், வேர்ட் ஆஃப் த இயர் 2020. ஸோ 2020 இன்னும் ஒரு மாதத்தில் முடிகிறப்ப, ஒவ்வொரு வருஷமும் முடிகிறப்ப வந்து இந்த இங்கிலீஷோட மிகப்பெரிய அகராதிகள் கம்பெனிகள் டிக்ஷனரிஸ் அவங்க வந்து இந்த வருடத்துக்கான வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கில வார்த்தை வந்து தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க. ஸோ 2020 வந்து தேர்ந்தெடுத்தது வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி வந்து குவாரண்டைன் அப்படின்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்துருக்காங்க வேர்ட் ஆஃப் த இயர் 2020. காலின்ஸ் டிக்ஷனரி வந்து லாக்டவுன்ன்ற வார்த்தையை வந்து தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி வந்து பேண்டமிக் அப்படிங்கிற வார்த்தையை சேர்ந்து, இது எல்லாமே மூணுமே கொரோனா ரிலேட்டட் தான் நல்லாவே தெரியுது. ஸோ குவாரண்டைன் அப்படிங்கிறது வந்து தனிமைப்படுத்த வைக்கிறது, லாக்டவுன் அப்படி பேண்டமிக் அப்படிங்கிறது சர்வதேச பரவல் அப்படிங்கிறது, லாக்டவுன் அப்படிங்கிறது முடக்கம். இதில் ஒரு முக்கியமான டிக்ஷனரி வந்து இந்த வருஷம் வந்து நாங்கள் வேர்டு செலக்ட் பண்ணலை, ஃபஸ்ட்டு தடவை அது மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. ஓகேங்களா, முதல் தடவையாக அவங்க வந்து இந்த வருடத்துக்கான ஒரு வேர்டை வந்து வேர்ட் ஆஃப் த இயரை நாங்கள் செலக்ட் பண்ணல. ஏன் அவங்க சொன்ன ரீசன் வந்து 2020 வந்து ஒரு சிங்கிள் வேர்டில் எங்களால் டிஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது கேட்கலாம். ஓகேங்களா, எந்த வேர்டு வந்து கேம்பிரிஜ் டிக்ஷனரியில் வேர்ட் ஆஃப் த இயர் 2020 கேட்கலாம். இன் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இதுக்கு வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. குவாரண்டைன், லாக்டவுன், பேண்டமிக் இது மூணு தான். குவாரண்டைன் வந்து கேம்பிரிஜ், லாக்டவுன் வந்து காலின்ஸ் டிக்ஷனரி, பேண்டமிக் வந்து மெரியம் வெப்ஸ்டர் டிக்ஷனரி இவ்வளோ தான். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து ஹஸ் நாட் செலக்ட், ஒரு வேர்டுமே அவங்க 2020 வேர்ட் ஆஃப் த இயராக செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன், பாஃப்டா அம்பாசிடர். ஸோ இசை புயல் ஏஆர் ரஹ்மான் வந்து பாஃப்டா அம்பாசிடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு சொல்ல முடியாது, நியமிக்கப்பட்டார். ஸோ அப்பாயிண்டட் அஸ் அம்பாசிடர் ஆஃப் த பாஃப்டா பிரேக் த்ரூ இந்தியா 2021 அப்படிங்கிறது. பாஃப்டா அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது வந்து அவார்ட்லாம் தருவாங்க. இதில் வந்து ரஹ்மானுமே அவார்டு வாங்கியிருக்கா 2019 ஸ்லம்டாக் மில்லினியரில் பெஸ்ட் மியூசிஷியன் அவார்டு பாஃப்டா ஆர்ட் வந்து வாங்கியிருக்கிறார். அதே இடம் தான் அவர் ஆஸ்கார் அவார்டும் வாங்கினார் அதே படத்துக்காக. ஸோ பாஃப்டா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மினி ஆஸ்கார் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ். ஸோ ஏஆர் ரஹ்மான் ஃபேமஸ் மியூசிஷியன் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டெபியூட்டட் மூவி தமிழ் ஃபிலிம் ரோஜா, டேரக்டர் பண்ணி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த வருஷம் ஆஸ்கார்க்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படம் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படம். ஸோ இந்த சினிமா ரிலேட்டட்னால அந்த கொரலேஷனையும் சொல்கிறேன். ஸோ இந்த வருடம் ஆஸ்கார் விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய திரைப்படம் வந்து மலையாள திரைப்படமான ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் லைனர்ஸ். ஸோ இன்னைக்கு December 1 உலக எய்ட்ஸ் தினம். ஸோ தீம் வந்து குளோபல் சாலிடாரிட்டி ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற தீமை வச்சுருக்காங்க. ஸோ செகண்ட், ஸோ ஒரு பே ஆஃப் பெங்காலில் வந்து திரும்பவும் ஒரு டிப்ரெஷன் உருவாகி அது சைக்ளோனிக் ஸ்டாமுக்கு வந்து நிற்கிது. ஸோ அது வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா, சவுத்து தமிழ்நாடு, அந்த சவுத்து கேரளாவுக்கு ரெயின் தரத்துக்கு வாய்ப்பு உள்ளதா IMD சொல்லியிருக்கு. ஸோ அந்த புயலுக்கான பேர் வந்து புரேவி. ஸோ அந்த பேர் வச்ச நாடு வந்து மாலத்தீவு. ஸோ லோக்சபாவோட சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளராக வந்து உத்பல் குமார் சிங் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க. ஸோ நியமித்தது வந்து லோக்சபா ஸ்பீக்கர் மிஸ்டர் ஓம் பிர்லா அவர் தான் நியமித்தார். ஓகேங்களா, ஸோ லோக்சபாவோட சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது உத்பல் குமார் சிங் அப்படிங்கிறவர். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்னேகலதா ஸ்ரீவஸ்தா, அவங்களுடைய டென்யூர் முடிஞ்சிருச்சு. ஸ்னேகலதா ஸ்ரீவஸ்தா அப்படிங்கிறவங்களோட டென்யூர் முடிஞ்சது. அண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் டு அப்பாயிண்டட் இன் தட் போஸ்ட். ஓகேங்களா, ஸோ முத முதல்ல மக்களவையின் பெண் தலைமை பதவியில் இருந்தவங்க வந்து ஸ்னேகலதா ஸ்ரீவஸ்தாவா அப்படிங்கிறவங்க. அவங்களுடைய பதவி முடிஞ்சதட்டு அதுக்கு அடுத்தபடியாக உத்பல் குமார் சிங் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க.
ஸோ பஹ்ரைனில் நடந்த கிராண்ட் பிரிக்ஸ் எல்லாத்துக்கும் இவர் தான் வராரு, லூயிஸ் ஹாமில்டன். ஓகேங்களா, ஜெயிச்சிருக்கிறாரு. பஹ்ரைன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வந்து பிரிட்டன் வீரர் லூயிஸ் ஹாமில்டன் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இந்தோனேஷியாவில், ஈஸ்டர்ன் இந்தோனேஷியா, கிழக்கு இந்தோனேஷியாவில் இலி லெவோ டொலோக் அப்படிங்கிற ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. இலி லெவோ டொலோக் அப்படிங்கிற எரிமலை வெடிச்சிருக்கு. ஸோ இந்தோனேஷியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 130 மேற்பட்ட எரிமலைகள் இருக்குது. அடிக்கடி அந்த இடத்துல ஒரு எரிமலைகள் வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நவம்பர் இறுதியில் கிழக்கு இந்தோனேஷியாவில் லெம்பாடா தீவு, லெம்பாடா ஐலாந்து அப்படிங்கிற இடத்துல வந்து இலி லெவோடோக் அப்படிங்கிற வால்கனோ வந்து வெடிச்சிருக்கு. With this, I'm coming to an end for today's video session. Thank you. Have a good day and be safe.